மஜ்லிஸ் மண்டபத்திலே இருந்து சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்தப்பட இருக்கின்றன. அந்த வகையிலே எஜமான் ஷாஹுல் ஹமீது பாதுஷா கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் நாயகம் அன்னவர்களினுடைய அற்புத வாழ்வு எனும் தலைப்பிலே உபன்யாசத்தினை நிகழ்த்துவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். சாய்ந்த மருது அக்பர் ஜும்மா பள்ளிவாசலினுடைய பேஷ் இமாம் சங்கைக்குரிய மௌலவி எஸ் எச் எம் இம்தியாஸ் பாதுபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கடலோரம் வாழும் காதர் மீரா கடலோரம் வாழும் காதர் மீரா கலைஞானமோங்கும் நாகூரா நாகூரா கடலோரம் வாழும் காதர் மீரா கடலோரம் வாழும் காதர் மீரா கலைஞானமோங்கும் நாகூரா நாகூரா மாதவர் போற்றும் மாநபி பேரா மாணிக்கபூரில் பிறந்த கம்பீரா மாதவர் போற்றும் மாநபி பேரா மாணிக்கபூரில் பிறந்த கம்பீரா சாதகவடிவாய் இளங்கும் சிங்காரா சாதகவடிவாய் இளங்கும் சிங்காரா சிந்தையில் வாழும் நாகூரா நாகூரா கடலோரம் வாழும் காதர் மீரா கடலோரம் வாழும் காதர் மீரா கலைஞானமோங்கும் நாகூரா நாகூரா வான்மறை குர்ஆன் போதனை தாங்கி வாய்மை இஸ்லாம் நெறியினில் ஓங்கி வான்மறை குர்ஆன் போதனை தாங்கி வாய்மை இஸ்லாம் நெறியினில் ஓங்கி தீன் பணி செய்தீர் தேசம் எங்கும் தீன் பணி செய்தீர் தேசம் எங்கும் திருவருள் தாரும் நாகூரா நாகூரா கடலோரம் வாழும் காதர் மீரா கடலோரம் வாழும் காதர் மீரா கலைஞானமோங்கும் நாகூரா நாகூரா தஞ்சை மன்னன் பிணியினை தீர்த்தீர் தாரணி வாழ்த்தும் காரணம் சேர்த்தீர் தஞ்சை மன்னன் பிணியினை தீர்த்தீர் தாரணி வாழ்த்தும் காரணம் சேர்த்தீர் மிஞ்சும் அன்பால் மாந்தரை கவர்ந்தீர் மிஞ்சும் அன்பால் மாந்தரை கவர்ந்தீர் மெய்யருள் தாரும் நாகூரா நாகூரா கடலோரம் வாழும் காதர் மீரா கடலோரம் வாழும் காதர் மீரா
கலை ஞானமோங்கும் நாகூராம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون، الذين آمنوا وكانوا يتقون، لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة، لا تبديل لكلمات الله، ذلك هو الفوز العظيم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قلت حيلتي عند وسيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم، يا محي الدين أحي قلبي بنور معرفتك أبدا كما تحيي الدين، رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي، اللهم ربي زدني علما، سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சகல புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், இன்று தொட்டு மறுமை நாள் வரைக்கும் வாழக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் இரு பாலார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றுவட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால், இந்த சிறப்பான இடத்தில் ஞாபகப்படுத்தக்கூடிய சங்கைக்குரிய குத்புல் மஜீத் ஃபர்துல் வஹீத் அஸ்ஸயீது ஷாவுல் ஹமீது நாகூரி மாணிக்கபூரி கத்தசல்லாஹு சிர்ரவுல் அசீஸ் அன்னவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றல்வட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால், இந்த சிறப்பான புனிதமான இடத்திலே ஒரு மாபெரும் இறைநேச செல்வரை ஞாபகப்படுத்தக்கூடிய அவர்களின் புகழை துதிபாடக்கூடிய இந்த சிறப்பான இடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முஹிப்பீன்களே, அல்லாவினுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை தோழர்களே, இந்த சிறப்பான இந்த இடத்திலே ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் கத்தசல்லாஹு சிர்ரவுல் அசீஸ் அன்னவர்களுடைய அந்த அற்புத வாழ்வு என்ன என்பதை பற்றி கூறுவதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே முதன் முதலாக அதை சொல்வதற்கு முன்பாக இறைநேச செல்வர்களுடைய மகிமை என்ன என்பதை தொட்டுவிட்டு நாம் அவர்களுடைய அற்புத வாழ்வுக்கு செல்லலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே,
செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தினார்கள். விக்ருல் அன்பியாய் இபாதத்துன், நபிமார்களை ஞாபகப்படுத்துவது அது வணக்கமாக இருக்கிறது. விக்ருல் அவுலியாய் கஃபாரத்துன், வலிமார்களை இறைநேசர்களை ஞாபகப்படுத்துவது என்பது எங்களுடைய சிறிய பாவத்துக்கு அது பரிகாரமாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித்தந்தார்கள். அந்த வகையில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏவலை ஏற்று நடப்பது என்பது ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லீமுக்கு தலையாய கடமை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அத்தி உல்லாஹ வாத்தி உர் ரசூல், அல்லாவுக்கு வழிபடுங்கள் அவனுடைய திருத்தூதருக்கும் வழிபடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருகின்றான். எனவே ஒரு உண்மை விசுவாசியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாவுக்கு எப்படி முற்றுமுழுதாக கட்டுப்படுகிறானோ அதேபோன்று அவனுடைய திருத்தூதருக்கும் அவன் கட்டுப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் நான் அல்லாவுக்கு மாத்திரம்தான் கட்டுப்படுவேன், ரசூலுக்கோ வேறு யாருக்குமோ நான் கட்டுப்பட மாட்டேன் வழிபட மாட்டேன் என்று ஒரு மனிதன் சொல்வானேயானால் அவன் நிச்சயமாக மூமினாக இருக்க முடியாது. எனவே அல்லாஹ் குர்ஆனிலே எத்தனை விடயங்களை சொல்கிறான், தொழுகையை மாத்திரமா சொல்லுகிறான், நோன்பை மாத்திரமா சொல்லுகிறான், ஜகாத் கொடுப்பதை மாத்திரமா சொல்லுகிறான், ஹஜ்ஜை மேற்கொள்வதை மாத்திரமா சொல்லுகிறான். இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளோ விடயங்களை அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். நெல்லோருடைய சிறப்புகளை சொல்லி அவருடைய மகிமைகளை எடுத்து சொல்லி எத்தனையோ விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நல்லவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை சங்கைப்படுத்தக்கூடிய எத்தனை விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும் ஐம்பெரும் கடமைகளையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய மதிக்க சொல்லக்கூடிய இன்னும் எத்தனையோ விஷயங்களையெல்லாம் புறக்கணித்து நாங்கள் வாழ்கிறோம் என்றால் நாங்கள் யார்? நாங்கள் உண்மையான மூமினா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களா, ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களா என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, வணக்கத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒருவன் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இபிலீஸ் வெற்றி பெற்றிருப்பான். அவன் இந்த உலகத்திலே செய்யாத அமலா? இல்லை அன்புக்குரியவர்களே, அவன் மிகவும் கடுமையான முறையிலே இந்த உலகத்திலே வணங்காத இடமில்லை. எங்களுடைய அமல் என்ன? அந்த இபிலீசுடைய அமல் என்ன? அப்படி அதிகமான அமல் செய்த அந்த இபிலீஸ் அல்லாஹு தஆலா இபிலீசை பார்த்து கட்டளையிடுகிறான். அவனுடைய அமலினால் எந்த உச்சத்தை தொட்டான் தெரியுமா? வானவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆசான் என்கிற அந்த அந்தஸ்தை பெற்றான் அந்த இபிலீஸ். அப்படியான சிறப்புக்குரிய ஒரு மேன்மையான உச்சத்தை தொட்ட அந்த இபிலீஸை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நான் அபுல் பஷர், மனிதனுடைய தந்தை, ஆரம்ப படைப்பு, ஒரு நபி, ஒரு ரசூல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்திருக்கிறேன், இவருக்கு நீங்கள் சங்கை செய்யுங்கள், கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ஆணையிடுகிறான். இபிலீஸ் பார்த்தான், அவன் கர்வம் ஏற்படுகிறது உள்ளத்திலே, ஆணவம் ஏற்படுகிறது. நாம் எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறோம், ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை பார்த்தல்லவா அல்லாஹ் சங்கைப்படுத்த சொல்கிறான். அல்லாஹ்விடத்திலே அவன் தௌஹீதை வெளிப்படுத்துகிறான், ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறான். அன்புக்குரியவர்களே, என்ன ஏகத்துவ பிரச்சாரம்? யா அல்லாஹ், நாம் வணங்குவதாக இருந்தாலும், நான் சங்கைப்படுத்துவதாக இருந்தாலும்,
கண்ணிய படுத்துவதாக இருந்தாலும் அதை உனக்கு மாத்திரம்தான் நான் செய்வேன். நீ எவ்வளவுதான் என்ன வணங்க சொல்லு, உன்னை துதிக்க சொல், உன்னை தஸ்பி செய்ய சொல், எல்லாவற்றையும் உனக்காக நான் செய்கிறேன். ஆனா இந்த ஆதமுக்கு நான் எந்த சங்கையும் செய்ய மாட்டேன் என்று அவன் தௌஹீது பேசுகிறான், தௌஹீதுடைய பிரச்சாரத்தை செய்கிறான். அல்லாஹு தஆலா இவருடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை கேட்டு, ஆஹா நீ அல்லவா உண்மையான தௌஹீத், உண்மையான ஏகத்துவவாதி நீ அல்லவா, எனக்கு பக்கத்திலே இருந்து கொள், எனக்கு அண்மையிலே இருந்து கொள், என்னுடைய நேசத்தை நீ பெற்றிருக்கக்கூடிய அடியார்களில் மிகவும் உன்னதமானவனாக இருக்கிறாய் என்றா சொன்னான். இல்லை, அவன் எவ்வளவு மேலான அந்தஸ்திலே இருந்தவன் அல்லாஹ்வுடைய அந்த அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டான். கியாமத் நாள் வரைக்கும் சபிக்கப்பட்ட ஒரு அடியானாக மாறினான். எதனால்? அல்லாஹ்வுடைய வணக்கத்தை மறுத்ததினாலா? நன்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவன் இறைவனுடைய வணக்கத்தை அவன் மறுக்கவில்லை, இறைவனை வணங்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. மாறாக நான் ஆதத்துக்கு சிரம்பணிய மாட்டேன், அவருக்கு நான் சங்கைப்படுத்த மாட்டேன் என்ற அந்த விளக்கத்தை சொன்னதினால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் அவன் தூரமாக்கப்படுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்க இறைவன் குர்ஆனிலே சொல்லப்பட்ட எத்தனை விடயங்கள், அந்த சங்கைப்படுத்தக்கூடிய நல்லர்களையும் நாங்க சங்கைப்படுத்த தவறிவிட்டால் நிச்சயமாக எங்களுடைய எந்த அமல்களாக இருந்தாலும் அது இறைவிடத்திலே செல்லுபடியற்றது என்பதை அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய செய்தியின் மூலமாக நாங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலிமார்களை ஞாபகம் செய்வது என்பது எம்முடைய சிறிய பாவத்துக்கு அது பரிகாரம். அதனால்தான் அந்த நல்லோர்களை வலிமார்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பொன்மொழியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதுகுரு மஹாசீன மௌத்தாக்கும், உங்களில் மௌத்தானவர்களுடைய நல்ல விடயங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஞாபகம் செய்து பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். பாருங்கள், இது பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு விடயம். எல்லா நல்லவர்கள், எல்லா மனிதர்களும் ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்தாலும் அவனுடைய நல்ல விடயங்களை எடுத்து ஞாபகப்படுத்துங்கள் என்கிற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒரு சாதாரணமான மனிதனுக்கு அவருடைய நல்ல பண்புகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க, அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த அந்த மேன்மக்கள், அந்த அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், இவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதிலே அந்த விடயத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய குத்துபுல் மஜீத், ஃபர்துல் வஹீத், அஸ்ஸைது ஷாவுல் ஹமீது நாகூரி, மாணிக்கபூரி கத்தசல்லாஹு சிர்ரவுல் அசீஸ் அன்னவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாடமாக எடுத்து, ஒரு மனிதன் எப்படி இறை நெருக்கத்தை பெற வேண்டும், எப்படியான தியாகத்தை செய்ய வேண்டும், மர்மையிலே அவன் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் எப்படியான விடயங்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்கான உதாரணமாக திகழ்ந்தவர்கள்தான் இந்த இறைநேச செல்வர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இல்லடியார்களே, அதனால நாங்க இந்த செய்து ஷாவுல் அமீது நாகூரி கத்தசல்லாஹு சிர்ரவுல் அசீஸ் அன்னவர்கள், இவருடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சிறு பிராயத்திலே இருந்து தன்னுடைய தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுதே பல அற்புதங்களை நிகழ்த்தி இந்த பூ உலகத்துக்கு உதயமானவர்கள். யாரு? செய்து ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் கத்தசல்லாஹு சிர்ரவுல் அசீஸ் அன்னவர்கள், அவர்கள் தாயினுடைய கருவறையிலே இருந்த சமயத்திலே பல அற்புதங்களை காட்டிய ஒரு குத்துபாக, மாபெரும் செய்தாக திகழ்ந்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே,
அந்த ஷாவுல் ஹமீது நாவூரி கத்தசல்லாஹு சிரோலாசி அன்னவர்கள் இந்த உலகத்திலே நாலா பகுதிகளுக்கும் சென்று தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்கான ஒரு காரண கருத்தாவாக இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், இந்த உலகத்திலே நபியுடைய வருகைக்கு பின்னால நபியினுடைய வருகைக்கு பின்னால் எல்லாம் முற்றுப்பெற்று விட்டது. இந்த பூமியிலே நல்லவர்களுடைய செயல்பாடுகள் நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்து சென்று விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அது முற்றுப்பெற்று விட்டது என்று இந்த பூமி அழுத நேரத்திலே புலம்பிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பூமியை பார்த்து சொன்னான், நீ அழ வேண்டாம் கலங்க வேண்டாம், ஏனென்றால் கியாமத் நாள் வரைக்கும் என்னை நேசிக்கக்கூடிய என்னை விரும்பக்கூடிய என்னை மாத்திரமே ஆதரவு வைக்கக்கூடிய அந்த நன்மக்கள் கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் வருவார்கள். அவருடைய உள்ளம் யாரை போன்று இருக்கும் தெரியுமா? யாருடைய உள்ளத்தை போன்று இருக்கும் தெரியுமா? நபிமாருடைய உள்ளத்தை போன்று ஒரு உள்ளம் படைத்தவர்களாகத்தான் அந்த இறைநேசர்கள் இருப்பார்கள். கியாமத் நாள் வரையும் அவர்கள் வருவார்கள் என்று ஆறுதல் படுத்துகிறான் இந்த பூமிக்கு அன்புக்குரியவர்களே. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நபிமார்களுடைய வருகைக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே நேர்வழிப்படுத்துவதற்காக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இறை அன்பை ஏற்படுத்துவதற்காக தீனுல் இஸ்லாத்தை சொல்வதற்காக பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று இஸ்லாத்தை பரப்பியவர்கள் இன்று யார் யாரெல்லாம் இன்று நாங்கள் தான் தீனுல் இஸ்லாத்தை பரப்பக்கூடியவர்கள் என்று மார்புதட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்களே இவர்கள் அல்ல இறைநேச செல்வர்கள். எத்தனையோ இதற்கு சான்றாக எத்தனையோ நாடுகளிலே நாங்கள் பார்க்கலாம், எத்தனையோ ஊர்களிலே நாங்கள் பார்க்கலாம் ஜியாரங்கள் அமைய பெற்றிருக்கும். அந்த ஜியாரத்துக்கு சொந்தமானவர் அவருடைய ஊர் எது என்று பார்த்தால் அவர் அடங்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஊராக இருக்காது. அவர் ஏதாவது வெளியூராக இருப்பார் அல்லது வெளிநாட்டை சேர்ந்தவராக இருப்பார். இப்படி வெளிநாடுகளிலே இருந்தாலும் வேற பகுதிகளிலே வாழ்ந்தாலும் மனைவி மக்களை எல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாத்தை சொல்வதற்காக எப்படி நபிமார்கள் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை சொல்வதற்காக எப்படி களத்திலே இறங்கி செய்யப்பட்டார்களோ அதே போன்று இந்த இறைநேசர்களும் அப்படியான விடயத்திலே ஈடுபட்டார்கள். அதற்கு சான்று அவருடைய அடக்க ஸ்தலம்தான் அன்புக்குரியவர்களே. எனவேதான் இன்று நாங்கள் இந்த நாட்டிலே மிக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்ற போர்வையிலே நாங்கள் இருக்கிறோமே. இந்த தீனுல் இஸ்லாம் இந்த ஈமானை எங்களுக்கு தந்தவர்கள் யார் என்று நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பல தலைமுறைகளுக்கு அப்பா நாங்கள் சென்று பார்த்தால் எங்களுடைய தலைமுறை மூதாட்டிமார்கள் யாராவது மாற்று மதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்படியானவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லி தீனுல் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லி ஈமானை விதைத்தவர்களாக இந்த இறைநேசர்கள் இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே. அதற்கு காரண கர்த்தாவாக ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் கத்தசல்லாஹு சிரோலாசி அன்னவர்கள் இருக்கிறார்கள். பலிமாருடைய வரலாறுகளை எடுத்து பாருங்க, பல லட்சக்கணக்கான மக்களை இஸ்லாத்துக்கு சாரை சாரையாக வரவழைத்தார்கள். அவருடைய நட்பண்புகளால் நட்போதனைகளால் எத்தனை பேர்கள் இஸ்லாத்தை தழுவினாங்க. இன்று நாங்களும் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் என்றா அது அவங்களும் ஒரு காரணம். எனவே நன்றி கற்ற தனத்தோடு நாங்க அவங்க எங்களுக்கு ஈமானை விதைப்பதற்காக எவ்வளோ கஷ்டங்களை எவ்வளோ சிரமங்களை பட்டு எங்களை எல்லாம் மூமின்களாக ஆக்கியிருக்கிறார்கள் முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கிறார்கள். அப்படியானவர்களை ஞாபகப்படுத்தாமல் அப்படியானவர்களை புகழாமல் இன்று இப்படியான நிகழ்வுகளை நடத்தப்படுகின்ற பொழுது அதற்கான விமர்சனங்களை சொல்லி தூற்றுகின்றோம் என்று சொன்னால் எங்களை போன்ற ஒரு நன்றி கெட்ட ஜென்மம் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாத அன்புக்குரியவர்களே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வில்லடியார்களே, அந்த அடிப்படையிலே இந்த ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் பல்வேறு இடங்களுக்கு சென்று பல தீனுல் இஸ்லாத்தை போதிப்பதற்கான பல வழிகளிலே பல முயற்சிகளிலே ஈடுபட்டு எத்தனை பேர்களை இஸ்லாத்திலே
இலுசிலாத்தை தழுவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படியான எண்ணத்தை ஏற்படுத்துகிறான். ஒரு நல்ல மனிதர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துகிறான், அவர்களை கண்ணியப்படுத்த வைக்கிறான். இதுக்கு உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹதீஸியமுக்கு சான்றாக அந்த ஜனாசாவை பார்த்து மக்கள் எல்லாம் இவர் ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் என்று தூற்றுகிறார்கள், வஜபத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே காரணம் கேட்கப்பட்டது, ஏன் ஆரம்பத்திலே நீங்கள் வஜபத் என்று சொன்னீங்க, இன்னும் ஒரு ஜனாசா ஒன்று வந்துச்சு அதற்கு நீங்கள் வஜபத் என்று சொன்னீங்களே, வாஜிபாகி விட்டது என்று சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், முதலாவதாக சென்ற ஜனாசா இவர்களை பற்றி அந்த கூடியிருந்த மக்கள் எல்லாம் நல்ல விதமாக பேசினார்கள், நான் அதை ஆமீன் வஜபத் அப்படியே இவருக்கு ஆகட்டும், இவர் மறுமையிலே சுவனத்துக்குரியவராக அல்லாவுக்கு பாத்திரமானவராக ஆகட்டும் என்று நான் சொன்னேன். பிறகு வரக்கூடிய ஜனாசாவை பார்த்து இகழ்ந்தார்கள், அவர்களை மோசமாக பேசினார்கள் வஜபத் என்று சொன்னேன், அவருக்கு அப்படியே அல்லாஹ் தஆலா நரகத்துக்குரியவராக அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமானவராக ஆகட்டும் என்று நான் சொன்னேன், எனவே நீங்கள் தான் இதற்கு சாட்சியாளர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதனால இன்று இறைநேச செல்வர்கள் எத்தனை இடங்களிலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்களை இறைநேசர்கள் நல்ல பண்பாளர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதனால் தான் அவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு குறிப்பிட்ட இடம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது நாங்க விரும்பியோ நீங்க விரும்பியோ செய்ததல்ல, அது அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தது, அல்லாஹ் கண்ணியப்படுத்த வைத்தது. இன்று எத்தனை பேர்கள் தஸ்மி மணிகளோடு பெரிய நீட்ட ஜுப்பாக்களோடு தலைப்பாக்களோடு நாங்க தான் வணக்கசாலிகள், நாங்க தான் தகஜூதை பேணுதலாக துளக்கூடியவர்கள் என்றெல்லாம் பேசக்கூடியவர்களுக்கு எங்கே ஒரு பிரத்யேகமான இடம் இருக்கிறது என்பதை நீங்க எல்லோரும் ஞாபகம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அப்படியான அந்த சங்கையாளர்களை அப்படியான மகான்களை அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்தி கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதிலே மிகவும் சிரேஷ்டமானவர்களாக திகழக்கூடியவர்கள்தான் இந்த ஷாவுல் அமீது பாதுஷா நாயகம் கத்தசல்லாஹு சிர்ருல் அசீஸ் அன்னவர்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் 1532 தொடக்கம் 1600 வரை இவருடைய காலமாக வாழ்ந்த காலமாக இருக்கிறது என்று அறிஞ்ச பெருமக்கள் சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, சாவுத் அமீது நாயகம் கத்தசல்லாஹு சிர்ருல் அசீஸ் அவர்கள் வட இந்தியாவிலே அயோத்தியாவுக்கு அண்மையிலே இருக்கக்கூடிய மாணிக்கபூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே பிறை 10 ஜமாதுல் ஆகிர் மாதம் ஹிஜிரி 910 கிறிஸ்துக்கு பின் 1491 இந்த உலகத்துக்கு அவர் உதிக்கிறார்கள். இவருடைய தந்தையாருடைய பேர் ஹசரத் சையது ஹசன் குத்தூஸ் ரஹமத்துல்லாஹி அலை கத்தசல்லாஹு சிர்ருல் அசீஸ் அன்னவர்கள். தாயாருடைய பேர் ஃபாத்திமா, பிவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவர்கள் இரண்டு பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையிலே உதித்தவர்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்னவருடைய அந்த பரம்பரையிலே உதித்தவர்களாக அவருடைய குடும்பத்தினர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களே. அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல ஷாவுல் அமீது நாயகம் கத்தசல்லாஹு சிர்ருல் அசீஸ் அவர்கள் பிறப்பதற்கு முன்னே பல அற்புதங்களை செய்து காட்டினாங்க. 3 கருவாக இருந்த சமயத்திலே பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் ஷாவுல் அமீது பாதுஷா நாயகம் அவர்கள். தன்னுடைய தந்தை உடல் நலம் குறைவாக இருக்கிறார்கள், சுகவீனமாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை அவர்கள் அறிந்த அந்த சமயத்திலே 3 கருவாக இருந்த சமயத்திலே ஒரு அசரிடி சத்தத்தை எழுப்புகிறார்கள். தாயினுடைய வயிற்றிலே இருந்தவாறு தன்னுடைய தந்தை நலம் பெறுவார், அவர் குணமாகுவார் என்கிற அசரிடி ஒலிக்கிறது. உடனே அவர்கள் சொன்னது போன்று அவர்கள் நலமும் பெற்றார்கள். அந்த ஷாவுல் அமீது நாயகம் கத்தசல்லாஹு சிர்ருல் அசீஸ் அன்னவர்கள் சொன்னது போன்று அவர்கள் குணமடைந்தார்கள் அன்புக்குரியவர்களே. அது மாத்திரமல்ல, 6 கருவாக இருந்த சமயத்திலே, 6 கருவாக இருந்த சமயத்திலே தன்னுடைய தாயார் தொழுகைக்காக கிணற்றடியிலே உளி செய்வதற்காக வந்த சமயத்திலே வாளி தவறி அந்த கிணத்துக்குள் விழுந்து விடுகிறது. இறைநேசருடைய தாய்மார்கள் எவ்வளவு பத்தினியாக இருப்பாங்க, நேர காலத்துல உரிய நேரத்திலே தொழுகையை தவற விடாமல் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
அப்படியானவர்களை அப்படியானவர்களை பெற்றவர்கள்தான், அப்படியான பத்தினி தனத்தோடு இருந்தவர்கள்தான் அந்த வலிமார்கள் கிரேனேசர்களை ஈண்டெடுத்த அந்த தாய் தந்தையர்களாக திகழ்ந்தார்கள். அதனால சாவுலாமீது பாதுஷா நாயகம் கத்தசல்லா சுரோலாசிஸ் அவர்கள் அவருடைய தாயார் உளி செய்வதற்காக வந்த சமயத்திலே வாளி தவறி கீழே விழுகிறது. அதை அவர்கள் தண்ணியோட அந்த வாளியிலே தண்ணியோட காலடியிலே தன்னுடைய தாயினுடைய காலடியிலே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அப்படியான அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார்கள் ஷவுல் ஹமீது பாதுஷா நாயகம் கத்தசல்லா சிரோல் அசீஸ் அன்னவர்கள். அது மாத்திரமல்ல, ஷவுல் ஹமீது பாதுஷா நாயகம் கத்தசல்லா சிரோல் அசீஸ் அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 22 தலைமுறையாக பரம்பரையிலே உதித்தவர்களாக இருக்கிறார்கள். குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லா சிரோல் அசீஸ் அன்னவருடைய 9 பரம்பரையிலே வருகிறார்கள் அன்புக்குரியவர்களே ஷவுல் ஹமீது பாதுஷா நாயகம். எனவே அவர்கள் நபி அவருடைய மருமகன் அலியின் கரமல்லாஹ் வஜஹு அன்னவருடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய சையீது ஹமீதுத்தீன் மகள் அன்னை பிபி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மகனாக இந்த உலகத்திலே அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் பிறக்கின்ற செய்தியை எமக்கு முன்னறிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் பிறப்பார்கள் என்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே தாயாருடைய கனவில தோண்டி உங்களுக்கு ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு மகன் பிறப்பார், அவர் இந்த உலகத்துக்கு தீனுல் இஸ்லாத்தை எடுத்து செல்வார் என்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து நன்மாராயம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அது மாத்திரமல்ல, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கனவிலே தாயாருடைய கனவிலே தோன்றி நன்மாராயம் சொன்னார்கள் ஷவுல் ஹமீது பாதுஷா நாயகம் பிறப்பார்கள் என்கிற செய்தியை. எனவே அன்புக்குரியவர்களே, இப்படி நன்மாராயம் கூறப்பட்ட செய்திகள் ஏராளம். எனவே இதற்கு ஆதாரமாக குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செல்வ குழந்தை ஒன்று பிறக்கும் என்கிற செய்தியை அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான் அலீம் என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி அறிவுள்ள ஒரு மகன் பிறக்க போவதாக அவருக்கு நற்செய்தி சொல்கிறான். குர்ஆனிலே இடம் பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாங்க. அப்படியான ஒரு கட்டத்திலே அல்லாஹ் தஆலா செய்தி சொல்கிறான், உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்கிற செய்தி. அந்த அடிப்படையிலே தான் ஷவுல் ஹமீது பாதுஷா நாயகம் பிறப்பார்கள், அற்புதமான குழந்தை இந்த உலகத்துக்கு தீனுல் இஸ்லாத்தை சொல்வார்கள் என்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தாயினுடைய அந்த கனவிலே வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு சென்றாங்க. அவர்கள் பிறந்ததன் பிறகு அவருடைய அறைக்குள்ள யார் வாராங்கண்டா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அதே போல இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மாறாங்க. ஷவுல் ஹமீது நாயகம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இல்யாஸ் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாங்கு சொல்லி அந்த ஷவுல் ஹமீது பாதுஷா நாயகம் அவருடைய காதிலே ஊதுகிறார்கள். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பான பெயரை சூட்டுகிறார்கள். அப்துல் காதிர் என்று சொல்லக்கூடிய நாமத்தை, அந்த பெயரை யார் சூட்டுறாங்க? இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சூட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியான ஏகப்பட்ட வரலாற்று குறிப்புகள், வரலாற்று சான்றிதழ்கள் செய்திடா ஷவுல் ஹமீது பாதுஷா நாயகம் கத்தசல்லாஹு சிரோல் அசீஸ் அன்னவுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளிலே எமக்கு தென்படுகிறது. அற்புதமான வாழ்க்கை. அவருடைய கல்வி சிறு வயதம் தொடக்கமே அவர்கள் மிக கல்வியிலே ஆர்வம் பூண்டவர்களாக 5 குர்ஆனை மனனம் செய்த ஹாபிலாக திகழ்ந்தார்கள். 5 யாருக்குமே ஒரு இயலாத விஷயம். 5 குர்ஆனை கற்று தேர்ந்தவர்களாக முடித்தவர்களாக இருந்தார்கள், ஹாபிஸாக இருந்தார்கள். அறிவியல் என்று சொல்கிறது, எப்படி ஒரு கருவறையிலே குழந்தை இருக்கின்ற பொழுது தன்னுடைய தாய் என்ன விடயங்களை சொல்லுகிறாளோ அந்த விடயங்களை எல்லாம் அது வயிற்றுக்குள் இருந்து செவிமடுக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போல வலிமார்களை சுமந்த தாய்மார்கள் அப்படி அல்லவே நல்ல முறையிலே தாளாட்டுகின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஏகத்துவ கலிமாவை சொல்லி தாளாட்டக்கூடியவர்களாக, அதே போன்று திருமறையை ஓதக்கூடியவர்களாக, பாலூட்டுகின்ற பொழுது உளு செய்த நிலையிலே பால் ஊட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கஸாலி ரஹமத்துல்லா அலி அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, நீங்க இப்படி கடுமையான ஞாபக சக்தி உடையவர்களாக இருக்கிறீங்களே என்ன காரணம்?
அதுக்கு சொன்னாங்க என்னுடைய தாயார் சிறுவயதிலே குழந்தை பருவமாக இருக்கின்ற பொழுது உழு செய்யாம எனக்கு பால் ஊட்டியதே கிடையாது என்று சொல்றாங்க. இன்று எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு உழுவோட பால் ஊட்டுகிறோம்? யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே. அப்ப எப்படி தீனன் எப்படி எங்கிருந்து வந்திருக்கிறது அந்த இஹ்லாஸ் அந்த பண்பு ஏகத்துவம் எங்கே வந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே? அதே போலதான் ஷாவுல் அமீத் பாதுஷா நாயகம் கத்தசல்லா சுருல்லா அவர்கள் 5 வயதிலே குர்ஆன் முழுதையும் மனனம் செய்கிறார்கள் என்றால் அவருடைய தாய் குர்ஆனை அதிகமாக ஓதியிருக்கிறார்கள். அதை கருவறையிலே இருந்து செவிமடுத்து உலகத்துக்கு வருகின்ற பொழுது குர்ஆனை புரட்டி பார்க்கின்ற பொழுது அது இலகுவாக மனனம் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறது, சக்தியை கொடுக்கிறது அன்புக்குரியவர்களே. எனவேதான் 5 வயதிலே அவர்கள் குர்ஆனை மனனம் செய்தார்கள். குர்ஆன் தப்சீர் ஹதீஸ் ஃபிக்ஹ் போன்ற அந்த கலைகளே எல்லாம் மார்க்கம் சம்பந்தமான எத்தனையோ கலைகள், சரித்திரம், பூகோளம், கணிதம், தத்துவம் என்று சொல்லக்கூடிய வானஸ்திரம் போன்ற எவ்வளோ உன்னதமான கலைகளை எல்லாம் சிறுவயதிலே அவர்கள் கற்றுத் தேடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே. அப்படியான மிகவும் ஞானம் படைத்தவர்களாக ஷாவுல் அமீது நாயகம், பாதுஷா நாயகம், கந்தசல்லா சிரோல் அசீஸ் அன்னவர்கள் திகழ்கிறார்கள். ஹிஜிரி 928 ஜமாதுல் ஆகிர் மாதம் ஒரு திங்கட்கிழமை தன்னுடைய படிப்பெல்லாம் முடிஞ்சு விட்டது, எல்லா மார்க்கத்தையும் படிச்சிட்டாங்க, இனி ஒரு தேடல், நாம் படித்தால் என்ன பிரயோஜனம், நாம் படித்ததற்கான ஒரு பிரயோசனத்தை பயனை பெற வேண்டும், ஒரு ஞான வழி நடக்க வேண்டும், எமக்கு ஒரு குரு தேவை, ஒரு ஞான குரு தேவை என்கிற விடயத்தை உணர்ந்து அதை தேடி புறப்படுகிறார்கள். எப்படி புறப்படுறாங்க? கையிலே எதுவுமே இல்லை, காசும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா என்ன செய்கிறாங்க, தன்னன் தனியாக மலைகளிடும், மலைகள் புட்கள் நிறைந்த இடங்களிலும் அவர்கள் தவமாக அவர்கள் ஞான கோலத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு குருவை தேடி அன்புக்குரியவர்களே. அந்த சமயத்திலே ஒரு பள்ளிவாசலிலே தொழுது விட்டு இறைவிடத்திலே கரமேந்தி பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆத்மீக ஒரு குருவை ஒரு ஷேகை நீ காண்பித்து தாயா அல்லாஹ் என்று கேட்டவுடனேதான் அந்த இடத்திலே ஒரு அசரீரி வருகிறது. இன்றிலிருந்து நீங்கள் ஷாவுல் ஹமீத் என்கிற சிறப்பு பெயரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய ஞான ஷேக் யார் என்றால் ஹசன் குத்தூஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான் உங்களுடைய ஞான குருவாக இருக்கிறார்கள். அவரிடத்திலே நீங்கள் சென்று ஞானத்தை படித்துக் கொள்ளுங்கள் என்று இறைவிடம் புறத்திலிருந்து ஒரு அசரீரி சத்தம் பெறுகிறது. அதை செமிப்படுத்திக் கொண்டு அவர்கள் சொன்ன அடையாளத்தின் அடிப்படையிலே அவர்களை தேடி அவர் கண்டுபிடித்து 10 வருடமாக 10 ஆண்டுகள் ஆத்மீக பயிற்சியிலே ஈடுபடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே. செய்தனா ஷாவுல் ஹமீத் பாதுஷா மாணிக்கபுரி கத்தசல்லா சிரோல் அசீஸ் இந்த நேரத்திலே கல்வி கற்க சென்ற சமயத்திலே பல அற்புதங்கள், அவர்கள் போகின்ற வருகின்ற இடங்களெல்லாம் அற்புதங்கள். அந்த நேரத்திலே வழிப்பற கொள்ளைக்காரர்கள் அந்த காலத்திலே இருந்திருக்கிறாங்க. அப்படியானவங்க செய்தனா ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் கத்தசல்லா சிரோல் அசீஸ் அவர்களை மறித்து அவரிடத்தில் ஏதாவது இருக்கிறா என்று பார்க்குறாங்க, எதுவும் இல்லை, அவங்கள்ட கையில் எதுவுமே இல்லாமல் தானே வந்தாங்க. அப்படியானவர்கள் கையில் எதுவும் இல்லாதனால மிக கோபம் கொண்டவர்கள் அவர்களை கொலை செய்வதற்கு முனைகிறார்கள். அல்லாஹு தஆலா அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறான். கொலை செய்த வந்தவர்கள்லாம் துண்டு துண்டாக சின்ன பின்னமாக கிடக்கிறார்கள். உடனே அவர் உறவினர்கள்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு மன்னிச்சுக்கங்க, எப்படியாவது சிறை செய்தார்கள் என்று கேட்டு முறையிட்டதன் பின்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவருடைய குதிரத்தின் மூலமாக இந்த பாதுஷா நாயகனுடைய பரக்கத்தினால் பழைய நிலைமைக்கு அந்த துண்டு துண்டாக கிடந்த உடல்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி அவர்களுக்கு ஒரு உயிர் கொடுக்கிறான் அன்புக்குரியவர்களே. இப்படி ஏராளமான அற்புதங்கள், கராமத்துக்கள் அந்த ஷாவுல் அமீது பாதுஷா நாயகம் அன்னவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே சரித்திரத்திலே நடத்திருக்கிறது அன்புக்குரியவர்களே. எனவே இப்படி ஏராளமான விரயங்களை நாங்கள் அடுக்கி கொண்டே செல்லலாம். அந்த அளவுக்கு அவர்கள் மிகவும் பேரிதலான முறையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படியாக இருந்த சமயத்திலே மக்காவுக்கு பயணமாகி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலேதான் அவர்கள் லாகூர் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூர் என்கிற இடத்துக்கு செல்றாங்க. அந்த இடத்திலே ஒரு முஃப்தியை, நூருத்தீன் முஃப்தி என்று சொல்லக்கூடிய ஒருவரை சந்திக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் முறையிடுகிறார், எனக்கு மிக நீண்ட நாள் குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, ஏதாவது துவா செஞ்சு அல்லாவிடத்தில் ஏதாவது துவா செஞ்சு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க என்று சொல்லி ஷாவுல் அமீத் பாதுஷா நாயகம் கத்தசல்லா சிரோல் அசீஸ் அவர்கள் வெற்றிலையை
மென்று இதை நீங்கள் உங்களுடைய மனைவியும் கணவனும் சாப்பிடுங்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவினால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் உங்களுக்கு குழந்தை ஏற்படும். ஆனால் முதலாவது குழந்தை என்னுடைய குழந்தை. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது குழந்தை அது என்னுடைய குழந்தை, ஆத்மீகத்தில் ஈடுபடக்கூடிய குழந்தை. அதனால அந்த குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கணும், முகம்மது யூசுப் என்று பேர் வைங்க. பேர் வச்சு அது ஒரு பருவ வயது அடைஞ்சி என்ன தேடும், என்னுடைய தந்தை யார் என்று கேட்கும், ஆத்மீய தந்தை யார் என்று கேட்கும். அப்படி கேட்டா நான் இன்ன இடத்துல இருக்கிறேன் என்று நீங்க அறிவிங்க, அவர் இடத்திலே வந்து சேர்ந்து விடுவார் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அவர்கள் சொன்னது போன்று ஒரு ஆண் மகவு அவர்களுக்கு பிறக்கிறது. அதற்கு முகம்மது யூசுப் என்று பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சு அது பருவ வயது அடைஞ்சு 9 வயது 7 வயது அடைந்த குழந்தையாக இருந்த சமயத்திலே தன்னுடைய தந்தை யார் என்று கேட்கிறது, அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஷாவுல் அமீது பாதுஷா நாயகம் அவர்களோடு அவர்கள் இணைந்து கொள்கிறார்கள். இப்படி இறைந்து ஆத்மீக தீன் சுடரை இந்த நாட்டுக்கு பூராகவும் பரப்பி கொண்டிருந்த அந்த சமயத்திலே ஞான குருவோடு இருந்து அவர்கள் 404-440 சிஷியர்களோட அவர்கள் இந்த உலகத்தையே வளம் வருகிறார்கள். அன்புக்குரியவர், அதனால்தான் அவர்களுக்கு கூட வந்தவர்கள் பல்வேறு நாடுகளிலே பல்வேறு ஊர்களிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி தீனுல் இஸ்லாத்தை பரப்பியவர்கள் எங்களுடைய இறைநேச செல்வர்கள். அன்புக்குரியவர்களே, அப்படியாக திகழக்கூடியவர்கள் எங்களுடைய ஈமான். நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம், மூமின்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவங்களுக்கு தான் காரணம். இன்று சும்மா இதெல்லாம் பார்த்துட்டு சிலர்கள் கமெண்ட் பண்ணுவாங்க, பல நீங்க செய்கின்ற இந்த விடயங்கள் எல்லாம் பொய்யானது, இல்லாதது, மார்க்கத்திலே இல்லாதது என்றெல்லாம் இன்று வசைப்பாடக்கூடியவர்கள் நங்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா வில்லடியார்களே, இவைகள் எல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயங்கள், இவைகளையெல்லாம் நாங்கள் புறக்கணிப்பதின் வாயிலாக எங்களுடைய ஈமானை இழந்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த திருப்பார்வை படக்கூடிய நசீபு இல்லாத ஒரு மனிதர்களாக, நசீபு கெட்டவர்களாக நாங்கள் மாறக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த இடத்திலே இப்படியான நிகழ்வு 200 வருஷத்தையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இந்த காலத்திலே உள்ளவர்கள் பிறந்திருக்க மாட்டார்கள், பிறந்திருக்க முடியாத ஒரு காலத்திலே அதுக்கு முன்பாக இந்த இடத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. கொடி ஏற்றப்பட்டது, கொடி ஊர்வலம் வரப்பட்டிருக்கிறது, மௌலிது சரிவுகள் ஓதப்பட்டது, திருக்கொடிய அந்த கொடியை வரக்கத்துக்காக முத்தமிட்டவர்கள் ஏராளம். இப்படி 200 வருஷமாக நடந்து வருகிறது. நாங்கள்லாம் இப்ப கூடாது என்று சிரிக்கிறவர்களும் கிண்டல் பண்றவர்களும் கேலி செய்கிறவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்குள்ளதான். அங்கால 150 வருஷத்துக்கு மேலால இங்கே நடக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் நடந்து வந்தே இருக்கிறது. யாரும் கூச்சலிடவில்லை, யாரும் கேலி செய்யவில்லை, யாரும் கிண்டல் செய்யவில்லை. எல்லோரும் ஒற்றுமொத்தமாக இப்படியான நிகழ்வுகளை சிறப்பித்திருக்கிறார்கள். ஆனா ஒவ்வொரு வருஷமும் கொடியேற்றம் நிகழ்வு வந்தா போதும், பேஸ்புக்கிலையும் முகநூல்களையும் கேவலமாக பேசுவதும் கிண்டல் பண்ணுவதும் மார்க்கத்தில் இருக்கிறதா, அதில் இருக்கிறதா, இதில் இருக்கிறதா என்று இப்படி கேட்டவர்களை அல்லாஹ் தஆலா எப்படி இழிவுபடுத்துகிறான். ஆசிரியர்களை பள்ளிவாசல்களிலே கூடங்களிலே நடனமாடுகின்ற, அதே போன்று எத்தனையோ விஷயங்களை மார்க்கத்துக்கு புறம்பான எத்தனையோ இசை கச்சேரிகள், சினிமா பாடல்கள், படங்கள் என்று இஸ்லாத்திலே இல்லாத எத்தனையோ தினங்களை கொண்டாடி கொண்டு இன்று மார்க்கத்திலே இல்லாத எத்தனை விஷயங்களை அல்லாஹ் தஆலா செய்ய வைக்கிறான். இதுதான், இதெல்லாம் மார்க்கத்திலே இல்லாதது. இப்படியான விஷயங்கள் மார்க்கத்தில் இல்லாத விஷயம் இல்லை, அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட விஷயம். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் தான் உண்மையான ஏகத்துவவாதி என்று சொல்லக்கூடியவங்க நல்லாகற்ற முறையிலே சிந்திக்க வேண்டும். நீங்கள் அல்ல ஏகத்துவவாதி, உண்மையான தௌஹீதை வெளிப்படுத்தி கொண்டிருக்க கூடியவர்கள் தான் இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் தரிக்காவுடைய விஷயத்திலே இறைநேசர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். கொடி என்பது அல்லாஹ்வுக்கு கிடையாது, கந்தூரி என்பது இறைவனுக்கு கிடையாது, கபுரி என்பது இறைவனுக்கு கிடையாது. ஆகவே இது இறைநேச செல்வர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்குத்தான் இது என்ற ஏகத்துவத்தை பிரித்து தெளிவாக எல்லோருடைய கண்ணுக்கும் பார்வைக்கும் அகக்கண் தெளிவாக இருப்பதற்கும் எடுத்துக்காட்டாக இப்படியான நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே நாங்க இப்படியான விஷயங்களை சிந்திக்காம ஏதோ நாங்க தான் எல்லாம் படித்தோம் என்று எங்க படிச்சாங்கவங்க, எதுவுமே படிக்கலையே, 4-5 வருடமாக குர்வானை மேலோட்டமாக பார்த்துட்டு, ஏண்டா குர்வான் தேவையில்லை, எந்த விளக்க மார்களும் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்களான இவர்கள்
சும்மா புத்தகங்களை நாலு தாள்களை புரட்டி கொண்டு அதை முடித்து விட்டு, நான் ஒரு ஆலிம், நான் மார்க்கம் படித்தவன் என்ற வீதியிலே மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லி பிளவுகளை ஏற்படுத்தி மக்களை நெறி தவற செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே. எனவே இந்த ஷாவுலம் இது பாதுஷா நாயகம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பாருங்க. மிக அற்புதமான வாழ்க்கை, மிக சிறப்பான வாழ்க்கை, மிக பேணுதலான வாழ்க்கை, இவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமான விடயங்கள். எனவே இந்த இடத்திலே கண்ணியப்படுத்த வந்தவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள், நிச்சயமாக மறுமையிலே வெற்றி பெறக்கூடியவர்கள். அந்த நெல்லோருடைய அந்த துவாபரக்கத்துக்கு ஈடானவர்கள், பெற்றவர்கள் என்கிற அந்த பாக்கியம் நிறைந்தவர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படி ஏராளமாக நாங்கள் ஷாவுதலாம் இந்த பாதுஷா நாயகம் அன்னுடைய வாழ்க்கைகளை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம். எனவே எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து நெல்லோர்களுடன் எங்களை சேர்க்க, எங்களை சேர்த்து வைத்து ஆத்மீக ரீதியிலே எங்களை வழிநடத்தக்கூடிய நட்பாக்கியத்தை தந்தர் புரிவானாக. யா அல்லாஹ், அந்த இறைநேசர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சிறப்பான மேன்மையான மக்களாக எங்களை ஆக்கிவிடுவாயாக. நேர்வழிபட்ட அகலு சுன்னத் ஜமாத் கூட்டத்திலே எங்களை சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்துக்கு யாரெல்லாம் நல்ல நோக்கத்தோடு ஹாஜத்தோடு வந்தார்களோ அவருடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி கொடுத்தருள்வாயாக. யாரெல்லாம் பொழுதுபோக்குக்காக, யாரெல்லாம் இந்த இடத்தை கேவலப்படுத்த வேண்டும், சிரிக்க வேண்டும் என்கிற நிலைமையிலே அவருடைய நீயத்து மோசமான நிலையிலே இந்த இடத்துக்கு வருகை தந்தார்களோ அவர்களுக்கு நல்ல ஹிதாயத்தை கொடுத்து இறைநேசருடைய அந்த எண்ணங்களை அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி அவருடைய ஈமானை நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய பெற்றோருடைய குற்றங்குறைகள் மன்னித்திருவாயாக. எங்களுடைய உஸ்தாதுமாருடைய குற்றங்குறைகள் மன்னித்திருவாயாக. யா அந்த நாட்டையும் இந்த ஊரை நீ சிறப்பாக்கி மேன்மையாக்கி வைப்பாயாக. பலஸ்தீனத்திலே உள்ள முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லா, அந்த கிரை இல்லத்தை முஸ்லீம்களுடைய கையிலே நீ ஒப்படைத்துடுவாயாக. யா அல்லா, அந்த யூதர்கள் இஸ்ரவேர்களுக்கு நீ படுதோலியை கொடுத்தருள்வாயாக. யுத்த தளபாடங்களை செயலளிக்க செய்வாயாக. யா அல்லா, ஈமான் நிரப்பமாகி ஈமானுக்காக போர் செய்யக்கூடிய அந்த நன்மக்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவர்களுக்கு ஷஹீதங்கிற அந்தஸ்தை கொடுத்து மேலான நட்பாக்கியத்தை வழங்கிடுவாயாக. ஆமீன், ஆமீன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم. இதுவரை நேரமும் எம் மத்தியிலே மார்க்க சொற்பொழிவினை நிகழ்த்தி விடைபெற்றிருந்த சாய்ந்தமரது அக்பர் ஜும்மா பள்ளிவாசலினுடைய பேஷிமாம் சங்கைக்குரிய மௌலவி எஸ் எச் எம் இம்தியாஸ் பாதுபி அவர்களுக்கு கல்முனை மொஹீதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபையினர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய தினம் மௌலித் மஜ்லிஸினை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற மார்க்க சொற்பொழிவு நிகழ்விலே உரை நிகழ்த்திருக்கின்றார் மௌலவி ஏ எம் ரிசின் ஹவுசி அவர்களினால் மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்தப்படும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு இந்த மஜ்லிஸிலே கலந்து சிறப்பித்த கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், மதரிசா மாணவர்கள், ஏனைய சகோதரர்களுக்கும், நேரடி ஒளிபரப்பு செய்த மேராஜ் முகநூல் தொலைக்காட்சி, அதே போன்று அஸ்டோ வாய்ஸ் முகநூல் தொலைக்காட்சி உத்தியோகத்தர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.